ஆண்டவரும் ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து இனிய மட்டும் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அருமையான தெய்வப்பள்ளையில நியூ டே நியூ ஹோப் புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாளையிலுயா ஆண்டோடைய பெரிதான குருபினால் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு வார்த்தைகளை அனுப்பி நம்மளை பலப்படுத்தி நம்மளை தைரியப்படுத்தி இவ்வளோ அற்புதமாய் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார் அல்லவா இன்றைக்கு கூட வேலை நாட்களில் வாரத்தின் முதல் நாள் பல விதமான கமிட்மெண்ட்ஸ் இந்த வாரத்தில் பல காரியங்களை சேர்ந்து முடிக்கணும் பல ஆஃபீஸில் காரியங்கள் வீட்டு காரியங்கள் அப்படி நீங்கள் கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா ஒருவேளை இந்த பிரச்சனை என்னை தொடர்ச்சியாக வந்துட்டே இருக்கு அப்படின்னு கலங்கி கொண்டிருப்பீங்கன்னா பயப்படாதீங்க இன்னைக்கு ஆண்டவர் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லாரு வாசிக்க கேட்போம் யாத்திராக்கும் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் பதி மூன்றாவது வசந்த கூட வாசிக்க கேட்போம் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் ரொம்ப அழகாக சொல்லாரு இன்றைக்கு காண்கிற எகிப்தியனை இனி நீங்க காண மாட்டீங்க சம்பவம் நிறைய முறை நம்ம பார்த்துருப்போம் நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க தெய்வப்பள்ளையில அங்கே சொல்லப்பட்டிருக்கு அது நன்கு தெரியும் முன்னாடி செங்கடல் பின்னாடி பார்வனின் சேனை தொடர்ந்து வருகிறது இப்போது ஜனங்களா முறிமுறுக்கிறாங்க மோசக்கு என்ன செய்வது தெரில எகிப்தில் இல்லை என்று சொல்லி அந்த கடலில் சாகடிக்கங்களை கொண்டு வந்து அப்படி என்று முறிமுறுக்கிறாங்க பயங்கரமான ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை அப்போ தான் மோசை ஆண்ட சமூகத்தில் போயிட்டு கேட்டபோது அண்டவரே மறுபடியும் அந்த பார்வன் திரும்பி துரத்தி கொண்டு வருகிறான் பின்தொடர் இருக்கிறான் அண்டரே முன்னேறி போகணும்னா கடந்து போகணுன்னா முன்னாடி செங்கடல் இருக்குது என்ன செய்வது அப்போ தான் ஆண்ட சொல்வார் பயப்படாதீங்க காலையிலூயா தெய்வ பிள்ளையே இந்த காலவழியில் பரிசு தாபி நான் உங்களே பார்த்து சொல்லுறேன் பயப்படாதீங்க எந்த பிரச்சனையை பார்த்து எந்த போராட்டத்தை பார்த்து எந்த மனுஷரை பார்த்து எந்த சூழ்நிலைகளை பார்த்து எந்த பலவீனத்தை பார்த்து எந்த குறைவுகளை பார்த்து ஆமேன் உங்களுக்கு விரோதமாக போராடுகிற எந்த மனுஷரை பார்த்து நீங்கள் பயந்து 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 வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க பயப்படாதீங்க ஆமேன் அங்கே சொல்கிற நீ பயப்படாதிருங்கள் நீங்கள் இன்று நின்று கொண்டு இன்றைக்கு கத்தரவங்களை செய்ய அட்சியை பாருங்கள் நீங்கள் பாருங்கள் நில்லுங்க விஸ்வாசத்தில் நில்லுங்க கத்தரை சார்ந்து நில்லுங்க ஆமேன் நீங்கள் நின்று பாருங்கள் ஆண்டவர் செய்கிற ரட்சிப்பை பார்ப்பீங்க இதே அந்த சமூகம் தெரியும் ஆண்டவர் செங்கடலை இரண்டாக பிளக்க ஆலை ஆலையிலோயா சங்கீதல் வாசமாக அவர் நாசின் சுவாசத்தினால அந்த கடலை பிளக்க பண்ணினார் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க செங்கடல் போய் பிளக்குமாங்க ஆனால் ஆண்டவர் கடலை இரண்டாக பிளந்தார் ஒரு கடல் போகிற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கா முன்னேறவே முடியல நம்ம என் வாழ்க்கையில் ஜான் நேர்னா முரளை சரக்குறன்னு சொன்ன போல எந்த காரியத்தை எடுத்தாலும் ஃபெயிலியர் எந்த காரியத்திலையும் தோற்று போகிறேன் பணம் தான் நஷ்டம் அடைகிறது கலங்கி கொண்டிருக்கீங்களா ஒரு பின்னாடி அப்படியே மனுஷர்களுடைய போராட்டங்கள் முதுக குத்துறாங்க கலங்கி கொண்டிருக்கீங்களா சொந்து போகாதீங்க அங்கே நடக்கிற காரியம் தெரியும் அண்ட செங்கடலை பிளக்க பண்ணிக்கிறா இப்பில் பண்ணி தன் ஜனங்களை அற்புதமாய் வடை நடத்தி கடலில் அவர் வெட்டாந்தரை உண்டு பண்ணி அழகான ஒரு ரோடை போட்டு தனங்கள் ஜனங்களை கடக்க பண்ணி அது அழுத்து பின்புடர்ந்து வந்த இசிறவியல் ஜனங்களை அவர் மூழ்கடித்ததை நான் பார்க்குறோம் உங்களுக்கு விரோதமாக வர பிரச்சனைகள் போராட்டங்கள் இந்த நாளில் மூழ்கடிக்க போகிறது தாமே பயப்படாதீங்க அப்பதான் ஆட்ட சொல்றாரு இன்று காண்கிறது எகிப்தேனு இனி நீங்க காண மாட்டீங்க எல்லாரையும் அழித்து போகிறார் தேப்பிடலே அதே யாத்திராகமும் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசந்த வாசிப்பீங்கன்னா அங்கே எகிப்தேன் எப்படிப்பட்டவன் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கோம் வாசிக்க கேட்போம் உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் அவன் எகிப்தியர் சுமைகளை சுமத்துகிறது அவன் பாரங்களை கொடுத்து வேதனை கொள்ள பிசாசம் வேலையா அதுதானே உங்களுக்கு விரோதமாக அப்படி பாறைங்களை கொடுத்து உங்களை சும சுமத்தை வா அழுத்தி கொண்டு பயப்படாதீங்க வருத்தப்பட்டு பாரசுமக்கிறது எல்லார் எண்ணத்தில் வாருங்கள் ஆண்டரை அழைத்து இருக்கிற அல்லவா அவருங்களை விடுவிக்கிற கருத்தர் இன்றைக்கி அவர் கைவலமையங்களை காண்பித்து அவர் ரட்சிப்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி எல்லா துடைகளையும் உடைத்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை முன்னேற்றம் பண்ணி ஆமே உங்கள் பெயரை பெருமைப்படுத்தி உங்களை வாழ்ந்திருக்க பண்ண அவர் உண்மையில் அவர் இருக்கிறார் நிச்சயமாக செய்வார் இந்த வாரம் முழுதும் அழகாக அவங்களை நடத்துவதை நீங்கள் பார்ப்பீங்க இந்த நாள் என் கத்தோடைய கரம் உங்களை பிடித்திருக்கிறது இதை நம்புங்க தேவைப்பிள்ளையில இதை நம்புங்க கண்களை முடி நம்ம பிடிக்கலாம் அன்பு தகப்பனே உங்கள் நன்றி சொல்லி ம துதிக்கிறோம் ஸ்தோத்திரப்பா இன்று காண்கிற எகிப்தியனை நீ காண மாட்டாய் என்று வாக்கு பண்ண கத்தை யாரெல்லாம் அந்த ஒரு இந்த எகிப்தியனை பார்த்து கடன் என்ற எகிப்தேன் வியாதி என்ற எகிப்தியன் பலவீனம் என்ற எகிப்தியன் பிரச்சனை என்ற எகிப்தியன் அன்றரே மந்திரம் என்று எகிப்தியன் எதெல்லாம் எங்களுக்கு எகிப்தியரெல்லாம் இருக்கிறாங்களோ இதெல்லாம் சுமைகள் போல சுமந்து கொண்டிருக்காங்களோ இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கி அது முறியடிக்கப்பட்டுட்டேங்கப்பா அன்றைக்கி செங்கடலை பிளக்க கத்தர் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வீராக வீராக மேன்மை மேன்மையாக இந்த ஆண்டு அன்றை நாளில் நீங்கள் பாதுகாத்து அன்று ஒரே கிருபை வெளிப்படும்படியாக அச்சு பார்க்கிறோம் எல்லாம் எகிப்தியன் அழிக்கப்படும்படியாக நாங்கள் அச்சு கிருபை கோப்பை கொடுக்கிறோம் நன்மை குருமையும் உண்டாகட்டும் ஆகட்டும் ஏசு விண்முறை சம தாவே ஆமே நான் தைரியமாக போங்க பயப்படாதீங்க கத்தர் எகிப்தினை அழித்து விட்டார் காட் பிளஸ்